அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ உங்களுடைய கனவு பிஜிடிஆர்பி அப்படின்னு நினச்சி பயணம் பண்ணுறீங்கன்னா இது நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வீடியோ. இது இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியிலேருந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், ஸோ அப்கமிங் இயரில் என்ன கொஷின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே டார்கெட்டாக வச்சு டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ஸோ இட் வில் பி மோட்டிவேட் ஃபார் அஸ் டு புட் மெனி வீடியோஸ், சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் அப்கமிங் டிஆர்பியில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் பர்டிகுலர்லி மைக்ரோ எக்கனாமிக்ஸில் கேட்பாங்க அப்படிங்கிறத சீரியஸாக போடலான் இருக்கோம். ஸோ அதன் ஃபஸ்ட்டு பார்ட் இது. ஸோ அப்போ இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து வி ஆர் பிளானிங் டு ஹாவ் சம் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 questions வந்து இதில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம கொஷின் டிஸ்பிளே பண்ணுவோம், ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வி தாட் ஆஃப் ஹேவிங் அ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். தி லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் ஒர்க்ஸ் இன் விச் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் கம் பேக் டு தி ஆன்சர், சரிங்களா? எஸ். ஸோ தி லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் ஸ்டேட்ஸ் தட் வி இன்க்ரீஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஒன்லி ஒன் இன்புட் கீப்பிங் தி அதர் இன்புட் ஃபிக்ஸட், த டோட்டல் ப்ராடக்ட் இனிஷியலி இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட், தென் அட் டிக்ரீசிங் ரேட், அண்ட் ஃபைனலி அட் அ நெகட்டிவ் ரேட். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு லா நம்ம படிப்போம். ஒன்று லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட், இன்னொன்று லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். இந்த லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேலுங்கிறது லாங் ரன் அனாலிசிஸ், இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட்டுங்கிறது வந்து ஷார்ட் ரன் அனாலிசிஸ். இதில் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பை கீப்பிங் எ ஒன் ஃபேக்டர் ஃபிக்ஸட், சரிங்களா, லேண்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு லேபரை வேரியபிள் ஃபேக்டராக வச்சு நம்ம வென் வி ஆர் ட்ரைங் டு இன்க்ரீஸ் அ வேரியபிள் ஃபேக்டரை அதிகரிக்க போச்சுல, லேண்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு லேபரை அதிகரிக்க போச்சதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட். ஸோ பை கீப்பிங் ஒன் ஃபேக்டர் அஸ் என் ஃபிக்ஸட் ஒன் அண்ட் இன்னொரு வேரியபிள் ஃபேக்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியல, இனிஷியலாக அது என்ன ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா, இது வந்து ஸ்டேஜ் ஒன். ஸ்டேஜ் டூ வந்து டிம்னிஷ் ஆக ஆரம்பிச்சிருமா, சரிங்களா, அண்ட் ஸ்டேஜ் த்ரீ வந்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் ஷார்ட் ரன் அனாலிசிஸ் உடையது. இப்போ இந்த லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட்டுடைய வெவ்வேறு பேர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ரிட்டர்ன் டு வேரியபிள் ஃபேக்டர்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட்டை தான் குறிக்குது. ஸோ இங்கே அவங்க சொல்கிற ஸ்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரீசிங், டிக்ரீசிங் ஆர் டிம்னிஷிங் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்க்ரீசிங் ரிட்டர்ன், டிம்னிஷிங் ரிட்டர்ன்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அந்த சீக்வன்ஸ்க்கு வாங்க. ஸோ இன்க்ரீசிங், டிம்னிஷிங் அண்ட் நெகட்டிவ், இதுதான் சீக்வன்ஸ், சரிங்களா? ஸோ இதில் இன்க்ரீசிங் இருக்கா, இல்லை. இதில் இன்க்ரீசிங் இருக்கா, இல்லை. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா, ஆனால் டிம்னிஷிங் இல்லை, நெகட்டிவும் இல்லை, இதுவும் அடி வாங்கிடும், சரிங்களா? ஸோ அப்போது இந்த எந்த ஆன்சர்லையுமே வந்து ஏபிசியில் எதுலேயுமே வந்து இந்த சீக்வன்ஸில் இல்லை, இன்க்ரீசிங், டிம்னிஷிங் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்போது இதுக்கான விட என்னன்னு கேட்டிங்கன்னா, நன் ஆஃப் தி அபோவ், நன் ஆஃப் தி அபோவ் இஸ் அ ரைட் ஆன்சர். இங்கே வந்து கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் இன்க்ரீசிங், கான்ஸ்டன்ட் அண்ட் டிக்ரீசிங் அப்படிப்பாங்க, ஐசிடி, இன்க்ரீசிங், கான்ஸ்டன்ட், டிக்ரீசிங்பாங்க. ஸோ இது இது வந்து நமக்கு லாங் ரன் தான். ஷார்ட் ரன் அனாலிசிஸான லா வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட் சீக்வன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கவில்லை. ஸோ ஆன்சர் டி, சரிங்களா? இது நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ், எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சவங்க ஒரு லைக் தட், சரிங்களா? எஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேர்ம் கேன் ஏர்ன் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வென், எப்போ வந்து ஒரு ஃபேர்ம் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டு தென் வில் கம் பேக் டு தி ஆன்சர். ஸோ அப்போ ஒரு ஃபேர்ம் வந்து கண்டிப்பாக அதிக லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க அதிக ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தே ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை 2 conditions என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷன் நம்பர் 1, எம்சி ஷுட் கட் எம்ஆர், ஒன்று எம்சி ஷுட் மஸ்ட் பி ஈக்குவல் டு எம்ஆர் அண்ட் எம்சி கர்வ் மஸ்ட் கட் எம்ஆர் ஃப்ரம் த பிலோ. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஒரு ஃபேர்மால வந்து தே கேன் ஏர்ன் அ மேக்ஸிமம் ப்ராஃபிட், சரிங்களா? இந்த கண்டிஷனை
மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அண்ட் எம்சி ஷுட் கட் எம்ஆர் ஃப்ரம் த பிலோ. இவருங்க பிலோலேருந்து கட் ஆகி போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஃபார்ம் வந்து நிச்சயமாக மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிஷன் என்னென்னா எம்சி மஸ்ட் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு வாங்க. ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூவா, இல்லை ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூவா, இல்லை மார்ஜினல் ரெவன்யூஸ் மேக்ஸிமமாக, இல்லை மார்ஜினல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட், ஆர் எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர், ஆர் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி, எப்படினாலும் சேம் மீனிங் தான். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஒரு ஃபார்ம் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சரிங்களா? ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ் உண்டு, எம்சி கர்வ் மஸ்ட் ஈக்குவல் டு எம்ஆர் கர்வ் அண்ட் எம்சி கர்வ் மஸ்ட் கட் எம்ஆர் ஃப்ரம் த பிலோ. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஒரு ஃபார்ம் கேன் ஏர்ன் அ மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அகெயின் டி இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது, அக்கௌண்டிங் ப்ராஃபிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்கனாமிக் ப்ராஃபிட் பிகாஸ் எக்கனாமிக் ப்ராஃபிட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராஃபிட் உண்டு, அக்கௌண்டிங் ப்ராஃபிட் அண்ட் எக்கனாமிக் ப்ராஃபிட். ஸோ அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டு தென் வில் கம் பேக் டு தி ரைட் ஆன்சர். ஸோ பொதுவாகவே வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் அப்படின்னு தான் நம்ம படிப்போம், சரிங்களா? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். இந்த ப்ராஃபிட்டே நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று அக்கௌண்டிங் ப்ராஃபிட், இன்னொன்று எக்கனாமிக் ப்ராஃபிட். இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ரெவென்யூலேருந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டை கழிச்சிங்கன்னா, சரிங்களா, இட் இஸ் அ அக்கௌண்டிங் ப்ராஃபிட். அதே இது டோட்டல் ரெவென்யூலேருந்து போத் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து அப்புறம் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எக்கனாமிக் ப்ராஃபிட், சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னா என்ன, இம்ப்ளிசிட் காஸ்ட்னா என்னன்னு வரும். அதை பார்த்ததுக்கப்புறம் வில் ட்ரை டு ஆன்சர் தி க்வெஸ்சன், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறேன், சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐ ஹாவ் டு இன்கர் சம் காஸ்ட், சரிங்களா? அப்போது நல்லா கவனிங்க, ரா மெட்டீரியல், லேபர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, சரிங்களா, இது எல்லாமே எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்போ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்போது இதெல்லாம் வந்து நான் வெளியிலேருந்து ஹையர் பண்ணுறேன், சரிங்களா? வெளியிலேருந்து ஹையர் பண்ணுவோம், ரா மெட்டீரியல் வெளியிருந்தா வாங்கணும், லேபர் நான் வெளியிருந்தா ஹையர் பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வெளியிருந்தா ஹையர் பண்ணுவோம். இது வெளியிலேருந்து நான் இன்கர் பண்ணுற எல்லா செலவினங்களும் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்புறம் இம்ப்ளிசிட் காஸ்ட்னா என்னென்னா, எந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் சொந்தமாக நான் ஓன் பண்ணுறனோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இந்த லேண்ட் வந்து என்னோடயதாக இருக்கலாம், சரிங்களா? இந்த பில்டிங் வந்து ஓன் பில்டிங்காக இருக்கலாம், சரிங்களா? அதில் வந்து மேனேஜராக நானே ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? அப்போது அப்படிங்கிற பட்சத்தில் நான் தான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அது என்னுடைய சொந்தமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் வெளியிலேருந்து ஹையர் பண்ண தேவையில்லை. தீஸ் ஆர் த எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் இன்கர்ட் பை த ஃபர்ம் தெம் செல்ஃப், அவங்க தான் சொந்தமாகவே அதை வச்சுருக்காங்க, சரிங்களா? வெளியிலேருந்து ஹையர் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இதை இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படிம்பாங்க, சரிங்களா? பொதுவாகவே அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டில் வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட்டை வந்து அவங்க கணக்கில் எடுக்க மாட்டாங்க. வேற இக்கனாமிஸ்டான நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் அனாலிசிஸ் பண்ண வச்சுல எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட் இது ரெண்டையுமே நம்ம கணக்கில் எடுத்துப்போம். வி வில் டேக் இட் டு தி கன்சிடரேஷன் ஆஃப் போத் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட். வேற அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டில் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் மட்டும்தான் எடுப்பாங்க, இம்ப்ளிசிட் காஸ்ட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ல. வேற எக்கனாமிக் ப்ராஃபிட்ல வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் பிளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் இது ரெண்டையுமே நம்ம ஒன்று சேர்த்து அதுல இருந்து டோட்டல் ரெவன்யூ கழிக்கும் பட்சத்தில் நம்ம கிடைக்கிறது தான் எக்கனாமிக் ப்ராஃபிட், சரிங்களா? சரி வாங்க இப்போ ஆன்சருக்கு வரலாம். அக்கௌண்டிங் ப்ராஃபிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்கனாமிக் ப்ராஃபிட் பிகாஸ் எக்கனாமிக் ப்ராஃபிட் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிசிட் காஸ்ட் தேடி பாருங்க, அதில் இருக்காது இம்ப்ளிசிட் காஸ்ட், அதில் இருக்காது. எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் இருக்குது, மார்ஜினல் காஸ்ட் இருக்குது, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, வேர் இஸ் த இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு ஒரு டவுட் வரும், சரிங்களா? ஆனால் நீங்கள் இங்கே சொல்கிறீங்களே சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் காஸ்ட்டை வந்து அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க, எக்கனாமிக் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ஆன்சரில் வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட் இல்லை அப்படின்னா, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், இம்ப்ளிசிட் காஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் இந்த ரெண்டு காஸ்ட்டையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன படிச்சிருப்போம்னு கேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு இருப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ சம்திங் யூ ஹேவ் கிவன் அப் இன் ஆர்டர் டு வாட்ச் திஸ் வீடியோ, கரெக்டுங்களா? இந்த வீடியோ பார்க்குறது தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், பிகாஸ் யூ ஹவ் கிவன் அப் சம்திங் அண்ட் யூஆர் வாட்சிங் திஸ். அப்போது அது மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு, சரிங்களா? அது கூட சேர்ந்து இம்ப்ளிசிட் காஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் இது ரெண்டையும்
ஒன்னா சேர்க்கும் புதுசுல நமக்கு கிடைக்கிற காஸ்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, வேற எக்கனாமிக் ப்ராஃபிட்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இன்டிஃபரன்ஸ் கர்வ் இன் இன்டிஃபரன்ஸ் மேப் கேன் நாட் இன்டர்செக்ட் பிகாஸ். நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்னன்னு தெரியும் சரிங்களா, இன்டிஃபரன்ஸ் மேப்னால என்னன்னு தெரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு என்னன்னு பார்ப்போம், அப்புறம் மேப்னு என்னன்னு பார்ப்போம், அது ஏன் இன்டர்செக்ட் ஆகாது அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது ஏ லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் அ கிராஃப் ஈச் ரெப்ரசென்ட் அ டிஃபரன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ சப்ஸ்டிடியூட் குட்ஸ் தட் ஈல்ட் த சேம் யூனிட் யூட்டிலிட்டி ஆர் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு தி கன்சூமர் இஸ் நோன் அஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ். அதாவது இந்த கொடுக்கப்பட்ட இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல எந்த பாயிண்ட்ல நீங்க வந்து இது பண்ணாலும் கன்சியூமர் இஸ் கெட்டிங் தி சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா. வில் கிவ் தி சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான் மல்டிபிள் இன்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம இன்டிஃபரன்ஸ் மேப் அப்படிங்கும் சரிங்களா. இதை இன்டிஃபரன்ஸ் மேப் அப்படிம்போம். ஐசி ஒன், ஐசி டூ, ஐசி த்ரீ, இதை நம்ம இன்டிஃபரன்ஸ் மேப் அப்படிம்போம். இப்போ இந்த இந்த கொடுக்கப்பட்ட இதில் இந்த இன்டிஃபரன்ஸ் மேப்பில் ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இன்டர்செக்ட் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகக்கூடாது. இதுதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். கண்டிப்பாக இது இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. இன்டர்செக்ட் ஆகினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்சிட்டிவிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி கண்டிஷன்ஸ் அடி வாங்கிடும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் பியில் வந்து தெர் ஆர் அ டூ இன்டிஃபரன்ஸ் கர்வ் இன்டர்செக்டிங் சரிங்களா. ஐசி ஒன்னும் ஐசி டூவும் இன்டர்செக்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட பண்டில் ஏபி அப்படிங்கிறது ஐசி ஒன்ல இருக்கிற இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஒன்ல இருக்கிற ஒரு கன்சியூமருடைய சாய்ஸ் சரிங்களா. அதே மாதிரி பண்டில் சிபிங்கிறது இன்டிஃபரன்ஸ் கர்வ் டூல இருக்கிற ஒரு காம்பினேஷன். இந்த ரெண்டுலேயுமே வந்து கன்சியூமர் ஹாஸ் நோ ப்ரிஃபரன்ஸ் பிட்வீன் தம். அப்போ இந்த ரெண்டு இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல கன்சியூமருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் பாயிண்ட் ஏசி இதில் வந்து கன்சியூமருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹையர் இன்டிஃபரன்ஸ் கிவ் கிதி ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லி படிச்சிருப்போம். லோயர் இன்டிஃபரன்ஸ் கிவ் கிதி லோயர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இன்டர்செக்ட் ஆகும் போதுல கன்சியூமர் என்ன என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் போயிடும் சரிங்களா. அப்போது ஒரு பண்டில் கன்சியூமர் சூஸ் பண்ணுறாருன்னா ஹீ ஷுட் கெட் தி மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர பண்டில் தான் அவர் சூஸ் பண்ணார் பிகாஸ் ஹீ இஸ் ரேஷனல். இப்படி இன்டர்செக்ட் ஆகும் பட்சத்தில் கன்சியூமருமே எண்ட் அப் இன் தி சூஸிங் தி லோவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர பண்டில் சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் சரிங்களா. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சியூமருடைய இன்டிஃபரன்ஸ்க்கு இன்டர்செக்ட் ஆகும் பட்சத்தில் அவருக்கு வந்து என்ன ஆகுது, என்ன ப்ரிஃபரன்ஸுங்கிறத அவருக்கு சூஸ் பண்ண தெரியாது சரிங்களா. அதே மாதிரி ஹீ மே எண்ட் அப் இன் சூஸிங் தி லோயர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்டில் சூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. So that is one of the key point we have to be remember seringla. Appo these curves represent the different level of utility. Idhu dhaan answer seringla. Adhaadu indifference curve and indifference map, indifference curve and indifference map cannot intersect edhukaga nu kettingna oru oru indifference curve and indifference map represent the different level of utility. Higher idhu IC3 higher level of satisfaction, IC1 lower level of satisfaction சரிங்களா. ஒன்னொன்னு ஒரு ஒரு யூட்டிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ண பட்சத்தில் இது இன்டர்செக்ட் ஆகும் பட்சத்தில் அந்த யூட்டிலிட்டி எதுங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் போயிடும் சரிங்களா. யூட்டிலிட்டி எது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறத சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் இது இன்டர்செக்ட் ஆகக்கூடாதுப்பாங்க. ஸோ இப்படி இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னா டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷன்ஸ் அடி வாங்கிடும். ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, பி இஸ் கிரேட்டர் தென் சி, ஆப்வியஸ்லி தென் ஏ இஸ் கிரேட்டர் தென் சிங்கிற கண்டிஷன்ஸ் அடி வாங்கிடும். ஸோ அதனால இன்டிஃபரன்ஸ்க்காக இன்டர்செக்ட் ஆகாமல் பார்த்துக்கிடணுங்கிறது தான் ஒன் ஆஃப் தி க்ரூஷியல் கண்டிஷன் இந்த ஆர்டினல் அப்ரோச்சை பற்றி படிக்கிற இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. எஸ் அப்போ இதுக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது ஏ பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் ஃபர்ம் கேன் டிசைட் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் அப்படின்னா நமக்கு தெரியும் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் இருப்பாங்க, ஈஸி டு என்டர் ஈஸி டு எக்ஸிட் இருக்கும், அண்ட் தே ஆர் தி ப்ரைஸ் டேக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். விச் மீன்ஸ் ஒரு ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன்ல இது டிமாண்ட் கர்வ், இது சப்ளை கர்வ், இது இன்டர்செக்ட் ஆகி குவான்டிட்டி ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணி அனுப்பும். ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸை அவங்க அக்செப்ட் பண்ணி உற்பத்தி பண்ணுவாங்க சரிங்க. ஸோ இந்த ரீசன்காக தான் ஹீ இஸ் நோன் அஸ் அ ப்ரைஸ் டேக்கர் அப்படின்னு சொல்லி படிப்போம். அப்போ இண்டஸ்ட்ரி வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணி அனுப்பும். அந்த ஈக்விலிபிரியம் பாயிண்ட் ஆன ப்ரைஸை வந்து இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் வில்
டேக். அதனால தான் ஏ சிங்கிள் ஃபார்ம் இன் அ பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இஸ் நோன் அஸ் அ ப்ரைஸ் டேக்கர் அப்படிங்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அவரால் ப்ரைஸில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது, பிகாஸ் மார்க்கெட் ஃபோர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணி அனுப்பிவிடுது. ஸோ ஹீ இஸ் அ ப்ரைஸ் டேக்கர். அப்போது ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து ஒரு ஃபர்மால் எதை மட்டும் டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவான்டிட்டியை மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். அப்போது ஒரு ஃபர்முடைய டோட்டல் ரெவன்யூவாக இருக்கிற ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, இதுதான் டோட்டல் ரெவன்யூட ஃபார்முலா. ப்ரைஸில் அவரால் கையே வைக்க முடியாது, ஏன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸான டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணி அனுப்பிவிடும். சரிங்களா, அவரு சேஞ்ச் பண்ண போற டோட்டல் ரெவன்யூ அதிகரிக்கணும்னு நினைச்சா ஒன்லி ஹி கேன் ஆல்டர் தி குவான்டிட்டி அலோன். அதுதான் இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. ஏ பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் ஃபர்ம் கேன் டிசைட் ஒன்லி ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்டா, ஒன்லி குவான்டிட்டி ஆஃப் இட்ஸ் ப்ராடக்டா, போத் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்டா, ஆல் ஆஃப் தி அபோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் தட் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இஸ் அ ப்ரைஸ் டேக்கர். மோனோபோலி தான் ப்ரைஸ் மேக்கர். ப்ரைஸ் டேக்கராக இருக்கும் பட்சத்தில் இவரால் குவான்டிட்டியில் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னும் ஸ்பீடப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் ஐ வுட் லைக் டு ஷேர் தட் ஆர் அகாடமி இஸ் ப்ரெசென்டிங் தி ஃபுல் கோர்சஸ். சரிங்களா, உங்களுக்கு ஃபுல் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் த ஃபுல் கோர்சஸ் ஃபார் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே எல்லாமே கம்பைண்டாக சேர்த்து உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் ப்ரொவைடட் பை ராமலட்சுமி மேம், அண்ட் ஜிகே வில் பி ஹேண்டட் பை டிஎன்பிசியில் குவாலிஃபை ஆனவங்க தான் எடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ செல்வா சார், தென் வி ஹாவ் திலகா மேம், பிரதீபா மேம் எடுக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக உங்களுடைய டிஆர்பி கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் என்டையர் டீம் இஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ நம்ம அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதே மாதிரி போஸ்டிங்கும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே, சி யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.